نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற வரலாற்று தொடரில் தரணி போற்றும் தாபியின்களின் வரிசையில் இன்றைய 126வது தொடரில் முன்மாதிரியான வியாபாரி தாபியின்களில் இளவயதை உடையவராக இருந்தாலும் மிக பெரும் கல்வி அறிவு ஞானம் ஆகியவற்றுக்கு சொந்தக்காரரான அல்லாமா யூனுஸ் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். மிகப்பெரிய இமாமாக, மிகப்பெரிய முன்னோடியாக, மார்க்கத்தினுடைய ஆதாரமாக பசராவிலும் ஈராக்கினுடைய பல பகுதிகளிலும் குறிப்பாக கூஃபாவிலேயும் நீண்டகாலம் வாழ்ந்த அல்லாமா யூனுஸ் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர் கல்வி கற்பிக்கிற ஆசிரியர் அல்ல, பள்ளிவாசலில் இமாம் அல்ல, ஆனாலும் கூட வியாபாரியாய், நேர்த்தியான வணிகராய், மார்க்க ரீதியான சட்டங்கள் எதிலிருந்தும் நழுவாமல் தன்னுடைய வணிகத்தை மேற்கொண்ட அற்புதமான முன்மாதிரி வியாபாரிதான் யூனுஸ் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹு ஒவ்வொரு காலத்திற்கும் அக்காலத்திலே சில நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து அந்த சமகாலத்திலே வாழுகிற மக்களுக்கு வழிகாட்டுவான். அந்த அடிப்படையில் தாபியின்களில் ஆன்மீக வழிகாட்டிகள் நிறைய பேர், ஒவ்வொரு துறை சார்ந்த வழிகாட்டிகள் தாபியின்களிலே இருப்பதைப் போல் யாராவது முஸ்லிம் அவன் வணிக நோக்கிலே வியாபாரத்திலே ஈடுபட்டால் இப்படியும் கூட ஒரு வியாபாரி இருக்க முடியும் என்பதற்கு ஒரு ரோல் மாடலாய் திளங்குகிறார்கள் முஹம்மது யூனுஸ் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள். வியாபாரி ஆனால் அதே சமயம் பேணுதல் மிக்கவர்கள், உலகத்தினுடைய மோகம் இல்லாமல் வியாபாரியாய் இருந்தவர்கள். இது ஒரு விசித்திரமான ஆச்சரியம். கடைவீதியில் தொழில் செய்து கல்லாவிலே காசு பார்த்து கொண்டிருப்பவர் உலகத்தையும் அதன் மோகங்களையும் அதன் ஆசைகளையும் ஒருவர் விரும்பாமல் வாழுவது என்பது மிகப்பெரிய தனித்துவம். தாபியின்களில் இளவயது தாபியின்களிலே உள்ளவர்கள் இவர்கள். சஹாபாக்களை சந்தித்ததாலே தானே தாபியை என்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பிந்தைய காலத்தினுடைய சஹாபாக்களை இவர்கள் கண்ணாலே பார்த்திருக்கிறார்கள். பெரும்பாலும் இவர்கள் படித்ததெல்லாம் அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களிடமும், நாம் இதற்கு முன்னரே வரலாறு கண்டு முடித்த முஹம்மது இப்னு சீரின் ரஹமத்துல்லாஹி அலிஹி போன்றவர்கள், அதாவுல் ஹுராசானி ரஹமத்துல்லா அலிஹி, எக்ரிமா ரஹமத்துல்லா அலிஹி, அல்லாமா இப்ராஹிம் உத்தைமி ரஹமத்துல்லாஹி அலிஹி போன்ற பெரிய பெரிய உலமாக்களிடம் பாடம் படித்திருக்கிற இவர், இவரிடம் ஏராளமான தாபியின்களும் பாடம் படித்திருக்கிறார்கள். மிக அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். ஒரு வியாபாரி அல்லாஹுவின் நேசராகவும் இருக்க முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணம் இவர்கள். பல்வேறு காலகட்டங்களில் பல பேர் இவருடைய பெயரை வசீலாவாக வைத்து துவா செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். போர் வீரர்களில் ஒரு போர் வீரர் இவருக்கு முன்னிலையிலேயே அதை தெரியப்படுத்தினார். ஆம், வல்லாஹி இன்னா நகூனு ஃபி நஹரில் அதுவ், நாங்கள் சில நேரம் எதிரிகளிடம் மிகச் சிக்கலாக போர் புரிந்து கொண்டிருக்கிற போது எதிரிகளிடம் வசமாக மாட்டிக்கொள்ளுகிற சூழ்நிலையெல்லாம் வரும். இதஷ்டத்த அலை நல் அம்ரு, எங்களுக்கு ஏதாவது போர்க்களத்தில் கஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் அப்போது நகூலு, நாங்கள் சொல்லுவோம், அல்லாஹும்ம ரப்ப யூனுஸ் ஃபர்ரிஜ் அன்னா ஃபயுஃபர்ரஜு அன்னா, யூனுஸுடைய ரப்பே எங்கள் கஷ்டத்தை நீக்கி வைப்பாயாக என்று நாங்கள் கேட்போம், அப்போது எங்களுக்கு நீக்கி வைக்கப்படும் என்று ஒருவர் போர் வீரர் சொன்னதை செவிமடுத்த
யூனிஸ் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று சொல்லுவார்கள். மிகப்பெரிய அறிவாற்றலும் ஞானமும் உள்ளவர்கள். பாடம் போதிக்கவில்லையே தவிர நிறைய ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலி உஸ்தாதாக இருக்கக்கூடிய மதினி ரஹமத்துல்லா அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், சுமார் 200 ஹதீஸுகளுடைய அறிவிப்பில் யூனிஸ் இப்னு உபைத் ரஹமத்துல்லாஹி அலிஹி பங்கேற்றிருக்கிறார்கள். நிறைய உலமாக்களிடம் ஓதினாலும், நிறைய ஆசிரியர்களிடத்திலே பாடம் படித்தாலும் அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஆசிரியர். சொல்லப்போனால் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களின் நிழலாகவே இவர் மாறிப்போய்விட்டார். அவரிடமிருந்து படித்த பாடம்தான் இந்த உலகத்தின் துறவு நிலை. அவரிடமிருந்து படித்த பாடம்தான் இந்த பேணுதல். ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹியை பற்றி எல்லாரும் சொல்லுவதை விட இவர் சொல்லுவது ரொம்ப விசேஷமானது. காரணம், ஈருடல் ஓர் உயிராய் அல்லது ஓர் உடல் இரு உயிராய் இப்படி வாழ்ந்தவர்கள் இவர்கள். யூனிஸ் இப்னு உபைத் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், எந்த அளவுக்கு ஹசன் பஸ்ரி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் தெரியுமா? இதா நதர ரஜுலு இலல் ஹசன் இன்தஃபஅ பிஹி வ இல்லம் யர அமலஹு வ இல்லம் யஸ்மா கலாமஹு. யாராவது ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹியை பார்த்தாலே அவரிடமிருந்து பிரயோஜனம் கிடைத்துவிடும். அவர் பேசி கேட்க வேண்டியதில்லை, அவர் அமல் செய்து பார்க்க வேண்டியதில்லை. ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி நல்லமலை பார்க்க வேண்டாம், அவர் பேசி நீங்கள் எதுவும் கேட்க வேண்டாம், அவரின் முகம் பார்த்தாலே போதும், அந்த பார்க்கக்கூடியவனுக்கு பலனளித்துவிடும் என்று தன்னுடைய உஸ்தாத் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹியை பற்றி பதிவு செய்வார்கள். அல்லாமா சலமத் இப்னு அல்கமா ரஹமத்துல்லா அலி சொல்லுகிறார்கள், நான் பல தடவை இந்த யூனுஸ் இடத்தில் உட்கார்ந்திருக்கிறேன், வார்த்தைகளை ரொம்ப கவனமா பேசுவார். எந்த காலத்திலும் யார் ஒருவரும் யூனிஸ் இப்னு உபைத் ரஹமத்துல்லாஹிய வார்த்தையில அவரை குற்றம் பிடித்து விட முடியாதபடி இருக்கும் அவருடைய வார்த்தைகள். ரொம்ப அதிகமான தொழுகையாளி எல்லாம் இல்லை, ரொம்ப அதிகமா காலம் முழுவதும் நோன்பு நோட்ட பெருமக்களை போல அல்ல, இரவெல்லாம் நின்று வணங்குகிற வணக்கசாலிகளை போல அல்ல. ஆனால் ஒன்று, அவர்களை பற்றி சொல்லுபவர்கள் அதைத்தான் சொல்லுகிறார்கள், மாக்கான யூனுஸ் பி அக்சரிகும் சதாத்தன் வலா சியாமன், அதிக தொழுகை நோன்புடையவரெல்லாம் இல்லை. ஒலாக்கின் லா வல்லாஹி மா ஹதர ஹக்குன் லில்லாஹி இல்லா வஹுவ முதஹையி உன் லகு. இருந்தாலும் அந்த நேரத்தில் என்ன ஹக்கோ அதை செய்வதற்கு அவர் தயாராக இருப்பார். இங்கே நாம் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும், எல்லா நேரமும் தொழுகை சிறந்தது சொல்ல முடியாது, எல்லா நேரமும் நோன்பு சிறந்தது சொல்ல முடியாது. இந்த மார்க்கம் விசாலமானது. இந்த மார்க்கத்தில் இல்முல் ஹால் என்று ஒன்று இருக்கிறது, அதாவது அந்தந்த சமயங்களுக்கு அது சிறப்பானதாக இருக்கும். இது குறித்து நிறைய விளக்கங்களை நிறைய பெருமக்கள் எழுதியிருக்கிறார்கள். அல்லாமா இப்னுல் கையும் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தங்கள் மதாரிஜு சாலிகின்ல இது குறித்து தெளிவான விளக்கம் தருகிறார்கள். ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொன்று சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்திற்கு எது முக்கியமோ அதை செய்வதுதான் சிறப்பாகும். ஒட்டுமொத்தமாக நீங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு செயலை சிறப்பு அப்படி மட்டுப்படுத்துவது, அப்படி சுருக்குவது தவறு என்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள். போர் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிற நேரம், எதிரிகள் ஊரை சுற்றி விட்டார்கள், இப்போ ஜிஹாது சிறந்தது, இந்த நேரத்தில் சிறந்தது. ஊருக்குள்ள விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள், வீட்டுக்குள்ள விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள், இந்த நேரத்தில் தியாபத் என்கிற விருந்தோம்பல் அந்த நேரத்தில் எல்லாமலையும் விட அது சிறந்தது, அவ்வளவுதான். தஹஜ்ஜத் நேரத்தில் எழுந்து நிற்கிறார், அல்லாஹுவிடம் தொழுகுவதும் பாவம் மன்னிப்பதும் அந்த நேரத்தில் அதுதான் சிறந்தது, வேற எதுவும் சிறந்ததல்ல. ஒரு பட்டினி காலம், ஒரு பஞ்சகாலம், ஒரு வெள்ளப்பேரிடர் காலம், பொதுமக்கள் பட்டினியில் தவிக்கிற காலம், அந்த நேரத்தில் தேவையுடையவர்களுக்கு உதவுவதை தவிர வேறு எதுவும் சிறப்பில்லை. அப்போது நேரத்திற்கு தகுந்தாற்போல் எது சிறந்தது என்கிற அளவுகோல் மாறுபடுமே தவிர வாழ்க்கை முழுக்க ஒரு செயல் சிறந்ததுன்னு சொல்ல முடியாது. யூனிஸ் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தியரிக்கான ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரி. அவர்கள் எப்போதும் தொழுபவர் அல்ல, எப்போதும் நோன்பு நோற்றுக்கொண்டே இருப்பவர் அல்ல, நீண்ட காலமாக இரவு வணக்க சாலியும் பகல் நோன்பாளியும் அல்ல. ஆனால் ஒவ்வொரு நேரத்திலும்
மார்க்க ரீதியாக எது கடமையோ அந்த கடமையை கச்சிதமாக செய்து முடிப்பார்கள். யூனுஸ் இப்னு உபைத் ரஹமத்துல்லாஹி ஹலாலான சம்பாத்தியத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட பெரிய மேதை, உலகத்திலே இருக்கிற முஸ்லிம் வியாபாரிகளுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், லைஸ ஷையுன் அஸ்மின் இஸ்னைன், இந்த உலகத்தில் ரெண்டு வஸ்துக்களை விட, ரெண்டு விஷயங்களை விட கண்ணியத்திற்குரியது எதுவுமே இல்லை. என்ன ரெண்டு? திர்ஹமுன் தொய்யிபு, ஒன்று ஒன்று பியூர் ஹலாலான திர்ஹம் வருமானம். வருஜுலுன் யஅமலு அலா சுன்னா, நபி வழியின் மீது அந்த வழிமுறைகளின் மீது காலமெல்லாம் நிலைத்திருத்தல். இந்த ரெண்டுக்கு ஈடு இணையாக கண்ணியமான ஒரு வாழ்க்கையை நான் சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார்கள். உலகத்தை அவருடைய சந்தையில், அவருடைய கடையில், அதுவும் பெரிய துணி வியாபாரி, வெளிநாட்டினுடைய பட்டு துணிகளெல்லாம் விற்பனை செய்கிற ஒரு வியாபாரி, அப்படி உள்ள வியாபாரி காசு புரளும், ஆனால் கடைக்கண்ணால் கூட அந்த காசை பார்ப்பதில்லை, காசு சேர்க்க வேண்டும் என்கிற பேராசை இல்லை. உலகத்தை தன்னோடு ஒட்ட விடாமல் பார்த்து கொண்டவர்கள். அவர்களே சொல்லுகிறார்கள், எங்காவது தெருவிலே தங்கம் கொட்டி கிடந்தாலும் அறிவாளி யார் தெரியுமா? அன்றைய செலவுக்கு மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியை தெருவிலேயே விட்டுவிட்டு போவன் தான் அறிவாளி. கொட்டி கிடக்கிறது தெருவிலே தங்கம் என்பதற்காக வாரி சுருட்டி கொண்டு போகிற உலகாசை உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பின் நிலைக்கு தள்ளப்பட்டாலும், தங்கமே கீழே கிடந்தாலும், அன்றைய நிலைமைக்கு உணவுக்கு தேவையான அளவுக்கு எடுப்பவன் தான் சரி. காலமெல்லாம் அவர்கள் தொழுகையை விட்டவர் அல்ல, காலமெல்லாம் எது மார்க்க பணிகளோ அதிலே செலைத்தவர் அல்ல. சொல்லுவார்கள் யூனுஸ் இப்னு உபைத் ரஹமத்துல்லாஹி அலைஹி, ஹஸ்லத்தானி இதா ஸலுஹதா, ரெண்டு அம்சங்கள் இருக்கிறது, அது சரியானால் அந்த அடியானின் எல்லாமே சரியாகிவிடும். சலாத்துகு ஒலிசானுகு, ஒன்று அவன் தொழுகை சரியாக இருக்க வேண்டும், இன்னொன்று அவன் நாவு சரியாக இருக்க வேண்டும். இந்த நாவை பேணுவதன் பாடத்தை அவர்களின் உஸ்தாத் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலிகிடம் தான் படித்தார்கள். அவர்களே சொல்லுகிறார்கள், ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் பேசும் சுபாவம் கொண்டவர்கள். அதே சமகாலத்தில் வாழ்ந்த முகமது பின் சீரின் ரஹமத்துல்லா அலிகி பேசாமல் அமைதி காக்கும் சுபாவம் கொண்டவர்கள். அவர்களிடம் போனால் பேசிக்கொண்டே இருப்பார்கள், இவர்களிடம் போனால் வாயே திறக்க மாட்டார்கள். இவர்கள் ரெண்டு உஸ்தாதை பற்றியும் குறிப்பிடுகிறார்கள், நன்மையான பேச்சுக்களை மட்டும் பேசி நன்மையை சம்பாதித்து கொண்ட என்னுடைய உஸ்தாத் ஹசன் பஸ்ரி, ஒன்றுமே பேசாமல் அதன் மூலம் நன்மையை பெற விரும்பிய என்னுடைய உஸ்தாத் முகமது பின் சீரின் ரஹமத்துல்லாஹி அலிகி என்று எழுதுவார்கள். ஏன்? இந்த யூனுஸ் பின் உபைத் ரஹமத்துல்லா அலிகி ஹதீஸ் பாடங்கள் ஏதாவது நடத்தினால், யாருக்காவது ஹதீஸை சொன்னால், அந்த சபை முடிந்தவுடனே மூணு தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலதீம் என்று சொல்லுவார்கள். தவறி பேசவில்லை, வீணான விஷயம் பேசவில்லை, தீங்கான வார்த்தைகள் வரவில்லை. ஹதீஸை படித்தாலும் கூட அது முடிகிற போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலதீம் என்று சொல்லுவார்கள். எல்லாருக்கும் இருப்பதை கொண்டு போதுமாக்குகிற உபதேசத்தை செய்தவர்கள். பெயர்தான் வியாபாரியை ஒழிய தீனார்கள், தங்க காசுகளெல்லாம் தன்னிடத்தில், தன் பாக்கெட்டில், தன் கல்லாவில், தன் வீட்டில், தன் அலமாரியில் குவித்து வைப்பதை ஒருபோதும் விரும்பாதவர். எனக்கு ரொம்ப வாழ்க்கை கஷ்டமாக இருக்குன்னு ஒருத்தர் வந்து சொன்னார். அவர்கிட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, காசு பணம் இல்லை, வாழ்க்கையை நகர்த்துறதே இதாக இருக்குது, என்ன வாழ்க்கை இது? பொதுவாக பாக்கெட்டில் பணம் இல்லைன்னா சில பேர் ஒட்டுமொத்தமாக என்னமோ துனியாவே இல்லாத மாதிரி நினச்சிக்குவாங்க. அவர்களை பார்த்து, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பேசிய ஒரு மனிதரை பார்த்து அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் சொல்லுவார்கள், அயசுர் ருகபி பஸ்ரிக மியத்து அல்ஃபின், அயசுருக்கபி பசரிக மியத்து அல்வின், நீ உன்னுடைய பார்வைக்கு தோதுவாய், உன்னுடைய கண் பார்வைக்கு பகரமாக நான் 100,000 ரூபாய் கொடுக்குறேன், 100,000 தருகிறேன், உன் பார்வையை தருவாயா? கேட்பார்கள், உன்னுடைய செவிப்புலனை காதை தருவாயா 100,000 ரூபாய்க்கு? உன்னுடைய நாவை விலை பேசலாமா 100,000 ரூபாய்க்கு? உன்னுடைய அறிவு அக்களையாவது 100,000 ரூபாய்க்கு தர? எல்லாத்துக்கும் அவர் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லுவார். வரிசையாக அல்லாஹுவின் ஞாபத்துக்களை எல்லாம் பேசி முடித்துவிட்டு ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி சொல்லுவார்கள், யூனுஸ் பின் உபைத் ரஹமத்துல்லாஹி சொல்லுவார்கள், இவ்வளவு ஞாபத்துக்களை வச்சிருக்கிற எனக்கு என்னமோ பார்த்தா உங்ககிட்ட லட்சக்கணக்கான ரூபாய்களை விட மதிப்புள்ள இறைவனின் ஞாபத்துகள் இருக்கிறது. இதுக்கப்புறமுமா வான் தஷ்குல் ஹாஜா, நீ உன்னுடைய தேவையை முறையிடுகிறாய். ஒரு அற்புதமான வாழ்க்கையின் ரத்தின சுருக்கமான உபதேசம்,
புலம்பும் பேர் வழிகளாக உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இதுதான் செய்தி. விலைமதிப்பில்லாத அறிவு, விலைமதிப்பில்லாத கல்விஞானம், விலைமதிப்பில்லாத பார்வை, விலைமதிப்பில்லாத காது, நாவு, ஒவ்வொரு உறுப்பும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற நேமத்துகளை கணக்கு போட்டால், அல்லாஹ் வழங்கி இருக்கிற ஆஃபியத்தை கணக்கு போட்டால் பல லட்சம் நேமத்துகள் உன்னிடத்தில் இருக்கிறது. பாக்கெட்டில் பைசா இல்லாதவனெல்லாம் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்ற மிகப்பெரிய ஆன்மீக அறவழி தத்துவத்தை போதிக்கிறார்கள் யூனுஸ் இப்னு உபைது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வியாபாரம்னா அப்படி வியாபாரம், ஒரு நாள் பூரா காலையிலிருந்து சாயந்தரம் வரை வியாபாரம் பண்ணிட்டு ஏதாவது லேசாக சந்தேகம் வந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த காசு பணத்திலையோ கடை சரக்குலையோ அப்படியே அன்னைக்கு வந்த காசை பூராத்தையும் தர்மம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. பூராத்தையும் யார் செய்வது? நாம் எங்கே மிஸ்டேக் ஆச்சுன்னு ஏதாவது ஒன்றை பார்ப்போம். அன்றைய நாள் முழுக்க எல்லா வியாபாரம். ஒரு தடவை துணி இல்லை டேமேஜ் ஆன துணியை ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டார், வாங்கிட்டு போயிட்டார் ஏதோ வந்த வாடிக்கையாளர். இன்றைக்கி மாதிரி ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கிடையாது. தேடி 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 எங்கெங்கேயோ போனார், தேடி தேடி போனார். கடைசியில் அவரை கண்டுபிடிச்சி கொண்டு போய் உங்கள்கிட்ட கொடுத்த துணி சற்று பழுதான துணி, நான் சொல்லாமல் விட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு அவர் காசை கொடுப்பார், இல்லை கேட்டபோது அவருக்கு நல்ல துணியை கொடுப்பார். வணிகத்தில் நேர்மை என்றால் அப்படிப்பட்ட முன்மாதிரி வியாபாரி. இவங்கள்ட்ட பல வகையான துணி இருக்கும், ஒரு துணி 400 திருகம், ஒரு துணி 200 திருகம், இப்படி வெரைட்டிகள் இருந்தது. தொழுகை நேரம் வாங்கி சொல்லிவிட்டார்கள். தன்னுடைய அண்ணன் மகனை கடையில் அங்கே நிப்பாட்டிட்டு இவர் போய் தொழுதுட்டு வந்ததுக்கு பிறகு அவர் போய் தொழுகுவார். ஒரு 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 குறிப்பிட்ட பள்ளியின் ஜமாத்தில் போய் கலப்பதற்காக இவர் போயிட்டார். அவருடைய அண்ணன் மகன் அங்கே இருந்தவன் ஒரு 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 காட்டரபி ஒரு ஒரு கிராமவாசி வந்து வியாபாரம் பேசினார். அப்போது இந்த 200 ரூபா துணியை 400 ரூபான்னு விலை சொல்லி வித்துட்டார். 400 ரூபா அவர் பரவாயில்ல 400 ரூபாய்க்குன்னு சொல்லி அவர் பொருந்திக்கிட்டு வாங்கிட்டார். வாங்கிட்டு துணியை கையில் எடுத்துகிட்டு அவர் எதிரில் போகிறாரு. தொழுது முடித்து விட்டு யூனுஸ் இப்னு உபைத் எதிரில் வர்றார். வந்த உடனே பார்த்துட்டு, இது நம்ம கடை துணியாச்சே, இதை எங்கே வாங்கினீங்க? உங்கள் கடையில் தான் வாங்கினேன். ஆமாம், நான் என் அண்ணன் பையனை விட்டுட்டு வந்திருந்தேன், எவ்வளோ கொடுத்து வாங்கினேன்? 400 திருகம். யூனுஸ் சொன்னார், இது என் கடை துணி தான், எனக்கு தெரியும், இதனுடைய விலை 200 ரூபா தான். அப்போ அவர் வாங்கின காட்டரபி வாங்கின கிராமவாசி சொன்னார், எங்கள் ஊரில் எல்லாம் இது 500 திருகம் 600 திருகத்துக்கு விற்கிறாங்க, இப்போ நான் வாங்கின 400 பரவாயில்ல, நான் என் ஊரில் இது 600 ரூபாய்க்கு விற்பேன், அப்படி தான் விற்கிறாங்கன்னார். யூனுஸ் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், நான் எப்போதும் குறைந்த விலையில் தான் விற்பேன், இது 400 என்பது எனக்கு அநியாயமாகப்படுகிறது, நீங்கள் என் கடைக்கு வந்து அதை கொடுத்துட்டு திரும்ப வாங்கிக்கங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய், ஒன்று 400 ரூபா துணி எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது 200 ரூபா துணியாக இருந்தால் என்கிட்ட 200 ரூபாயை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அவருக்கு கோபம் வந்தது பக்கத்தில் இருக்கிற அண்ணன் பையனுக்கு. அவர் இவரோடு விவாதம் செய்தார். அப்போ அவர் சொன்னார், விற்பவரும் வாங்குபவரும் ஒரு விலையிலே பொருந்தி கொண்டால் அந்த வியாபாரம் கூடும் தானே. இப்போ நான் சொன்ன 400 ரூபாய் என்பது அவரும் பொருந்தி கொண்டார், எனவே பொருந்தி கொண்டு வியாபாரம் ஆகிற போது இது கூடும் தானே, இதை ஏன் நீங்கள் வந்து இப்படி தடுக்கிறீங்க வலுக்கட்டாயமா என்று சொன்னபோது அந்த யூனுஸ் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஃபஹல்லா ரதீத லஹு பிமா தர்தா லினஃப்ஸிக், ஏன் அவர் மனசுக்கு நீ என்ன கொடுக்கும், நீ ஓன் மனசுக்கு அதை விரும்பலாமல்ல, இதையே நீ வாங்குவதாக இருந்தால் 200க்குத்தானே வாங்குவாய், நீ ஏன் விற்கிறப்ப 400க்கு விற்கிற? குரானில் வருகிறதல்லவா, இவர்கள் யாருக்காவது அளந்து கொடுத்தால் குறைவாக அளந்து கொடுப்பார்கள், இவர்கள் யார்கிட்டிருந்தாவது எதையாவது அளவிட்டோ நிறுத்தோ வாங்கினால் அப்போ கூடுதலாக வாங்குவார்கள்னு நீ அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறியா என்று சொல்லி அவரிடம் 200 திருகத்தை திருப்பி கொடுக்கிற யூனுஸ் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இங்கே நம்முடைய கண்ணுக்கு முன்னால் மிக நேர்மையாக அந்த காலத்தில் வணிகம் புரிந்த நேர்மையான வணிகர்களாக தெரிகிறார்கள். எப்பவுமே அவங்க பாணி என்ன தெரியுமா, வாங்கிறப்ப விலை கூட கொடுத்து வாங்கிறதும் விற்கிறப்ப விலை கம்மியாக விற்கிறதும். உலகத்தில் எங்காவது அதிசயமான இப்படி வியாபாரிகளை பார்க்க முடியுமா? பியூர் ஹலாலான காசுகள் மட்டும்தான் அவரிடத்தில் இருக்கும் என்று தைரியமாக சொல்லிடலாம், தைரியமாக சொல்லிடலாம். ஏதாவது பொருளை விற்ற தெளிவாக சொல்லுவாங்க, இது இந்த நாட்டு துணி இங்கிருந்து வந்தது, இதில் இந்தந்த குறையெல்லாம் இருக்குது, வேணா வாங்கிக்கோ. ஆனால் நாம் இன்றைக்கி செய்கிற வியாபாரம் என்ன,
குறை இருந்தாலும் மறைச்சிட்டு நிறைய மட்டும் சொல்றதில்ல, இல்லாததையெல்லாம் பில்டப் கொடுத்துல வைக்கிறோம். இது போட்டால் அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இது எங்கேயும் கிடைக்காது, என்கிட்ட மட்டும்தான், என்னென்னமோ சொல்கிறோமா இல்லையா? வியாபாரத்தில் பொய் சத்தியம் பேசுபவன் அல்லாஹ்வுடைய லானத்திற்குரியவன் வருது, சாபத்திற்குரியவன். அப்போ வியாபாரத்தில் உள்ளது உள்ளபடி அதன் குறைகளை சொல்லி விற்பனை செய்கிறார் ஒரு வியாபாரி என்றால், இவரும் இவருடைய நண்பர் அப்துல்லா இபின் அவுன்னு சொல்லி, அவங்களும் தாபீன்களில் உள்ளவங்க தான், ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களாம். எதை பற்றி? ஹராம் ஹலாலை பற்றி, மார்க்கத்தில் இப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்கு, இது ஹராமா அது ஹலால்னுலாம் பேசிட்டு, இவ்வளவு பியூர் ஹலால வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேர்மையான வியாபாரி யூனுஸ் இப்னு உபைதும் அவருடைய நண்பர் அப்துல்லா இபின் அவுனும் ரெண்டு பேரும் சொல்லுவாங்களாம், மா அலமு ஃபீமா ஃபீமாலி திர்ஹமன் ஹலாலன். மார்க்க சட்டங்களை எல்லாம் பார்த்தா நம்மள்ட்ட இருக்கிற காசில் ஒரு திருகம் கூட ஹலாலாக இருக்காது போல தெரியுதே என்று பேசுவார்களாம். யார் இவ்வளவு நேர்மையான வணிகம் செய்கிற பெருமக்கள் பேசுகிறார்கள், நம்மள்ட்ட ஒரு திருகம் கூட ஹலாலாக இருக்காதுன்னா இனி நம்முடைய வியாபாரத்தை பற்றி எல்லாம் என்ன சொல்ல? மிகப்பெரிய பேணுதலுக்கு சொந்தக்காரர், இபாதத்து நேரத்தில் இபாதத், வியாபார நேரத்தில் வியாபாரம், ஏழைகளுக்கு உதவும் நேரத்தில் ஏழைகளுக்கு உதவுதல், ஹதீஸுகளை சொல்லுகிற நேரத்தில் ஹதீஸ் அறிவிப்பு, மாணவர்களுக்கு சில நேரம் பாடங்களை கற்றுக் கொடுத்தல், ஒரு பெரிய பன்முக பங்களிப்பை இந்த உலகத்திற்கு நிகழ்த்தியவர்கள் யூனுஸ் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லாஹி. சொல்லுவாங்க இந்த தொழுகை கரெக்டாக ஃபஸ்ட் தக்பீரில் தவறி போகிறது குறித்து பேசுவார்கள். மாலி, எனக்கு என்ன வந்தது? என் கோழி காணாமல் போனால் நான் போய் தேடி தேடி அதை பிடித்து விடுகிறேன். ஆனால் என்னுடைய தொழுகையோ அதனுடைய முதல் தக்பீர் தக்பீரத்து தஹ்ரீமாவோ தொலைஞ்சு போனால் நான் எதையுமே கண்டுக்கிறது இல்லையே, எனக்கு என்ன வந்தது? ஒரு கோழி காணாமல் போனால் போய் பிடிக்கிறையே, ஒரு தொழுகை காணாமல் போனால் தேட மாட்டியா என்பதெல்லாம் இவர்களுடைய பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய உபதேசங்கள். மிகப்பெரிய மார்க்க மேதையாகவும் முன்மாதிரி வியாபாரியாகவும் திகழ்ந்த இவர்கள் தங்களுடைய வஃபாத்துடைய நேரத்தில் அழுதாங்க. இவங்களை போய் சந்திக்க போனவங்க சொல்கிறாங்க, முகமது பின் அப்துல்லாஹில் அன்சாரி சொல்கிறாரு, நான் போய் பார்த்தேன், அவங்களுடைய கடைசி நேரம் தன்னுடைய காலை பார்த்துட்டு பார்த்துட்டு அழுதாரு, பேச முடியல அந்த நேரத்தில், காலை பார்த்துட்டு பார்த்துட்டு அழுதாரு. ஏதோ காலை பார்த்துட்டு அழுகிறாரு, ஏதோ கால் வலியாக இருக்குமோ வேதனையாக இருக்குமோன்னு நான் கேட்டேன், மா யுபிகி காபா அப்துல்லா, அபு அப்துல்லா யூனுஸ் இப்னு உபைத் அவர்களே என்ன எதனால் அழுகிறீங்கன்னு கேட்டேன், கதமா ஏலம் தக்பர் ரஃபி சபீலில்லா, ஒன்றும் இல்லை, என்னுடைய கால்கள் ஜிஹாது மைதானத்தில் அவ என் காலில் புழுதி படவே இல்லை, அதாவது நான் போருக்கு போகலை, நான் போருக்கு பங்கேற்று இறைவனுடைய பாதையிலே வாழெடுத்து போர் புரியலை, என்னுடைய பாதங்கள் போர்க்களத்தின் புழுதிபடாமலேயே மூத்தாகிறதே என்று நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள் யூனுஸ் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லா அலி அவர்கள். இவர்களை பார்த்தவர்கள் அருகிலிருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஹிஜ்ரி 139 அல்லது 140 இரண்டு அறிவிப்புகள், அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். இவர்களுடைய வஃபாத்தின் போது பெரிய பெரிய பெருமக்கள் எல்லாம் ஜனாசாவிலே வந்து அந்த ஜனாசாவை தூக்குவதற்கு போட்டி போட்டார்கள். ஒரு வியாபாரி மௌத்தானால் என்று நினைப்பதல்ல, ஒரு மிகப்பெரிய மார்க்க மேதையின் மௌத்து, குறிப்பாக மிகப்பெரிய திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களின் தலைவர் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹுடைய குடும்பம், அவங்க இல்லை அவங்களுடைய மக்கள், அவங்க இவங்க பேரம் பேத்தி எல்லாம் அப்பாசியின்கள்னு சொல்லுவாங்க, அத்தனை அப்பாசியின்களும் ரசூலுல்லாவுடைய பரம்பரை, அவங்க எல்லாரும் இவருடைய ஜனாசாவை தோளிலே சுமந்து சென்று அடக்கம் செய்ததாய் இவர்களுடைய குறிப்புகள் தெரிவிக்கிறது. பசராவிலே வாழ்ந்து மார்க்கத்தினுடைய மனம் பரப்பிய ஒரு முன்மாதிரி வணிகராய் இந்த உலகத்திற்கு வழிகாட்டிய அல்லாமா யூனுஸ் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, காலமெல்லாம் ஹராம் ஹலாலை பேண நினைப்பவர்களுக்கு, இறைவனுக்கு பொருத்தமான வியாபாரம் செய்ய நினைப்பவர்களுக்கெல்லாம் இவர் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி. எல்லாம் வல்ல இறைவன் இவரனுடைய பேணுதலுக்கு, இவரனுடைய அறிவாற்றலுக்கு, இவர் ஆற்றிய சமூக சேவைகளுக்கு, பங்களிப்புகளுக்கு மகத்தான கூலியை மறுமையிலே தந்தொருள்வானாக. ஆமீன். வாஆஹிர துஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.